வணக்கம் இது உங்களுக்கு கிச்சன் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிவப்பு அவல் உப்புமா செய்ய போகிறோம் இது வந்து சிவப்பு அவல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இடையே ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பில் ஐக்கானாக கிளிக் பண்ணி ஆலுங்கிறதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும் வாங்க வீடியோவில் போய் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நிறைய தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதும் தலைக்க போகிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கப் அவல் எடுத்து அதை வந்து தண்ணியில் நல்லா கழுவி வடிகட்டி வச்சுக்க போகிறோம் அதை ஊற வச்சு தண்ணியை வெடிச்சிடணும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டிருக்கேன் அப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டு அடுத்து ரெண்டு வத்தலை கிள்ளி வச்சுருக்கிறேன் கருவேப்பில் போட்டு துணைக்க போகிறோம் வதக்கிட்டு படிக்கட்டி வச்ச அவல் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி எடுக்க போகிறோம் இதில் அந்த கடுகு வத்தல் அந்த கருவறைப்பில் அந்த இதெல்லாம் சேர்ந்து இந்த எண்ணெயோடு சேர்ந்து இதை கிண்டி எடுக்கப்பறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க அதை ஒரு சிம்மில் ஒரு மூணு நிமிஷம் வச்சு லேசாக கிண்டினா தான் போதும் இப்போ அந்த சிவப்பு அவல் வந்து என்னைக்குள்ளே ஹெல்த் பெனிஃபிட்ஸில் சோப்பு அவல் பற்றி பார்க்கலாம் இந்த அவல் வந்து ரொம்ப சத்துள்ளது இது வந்து பட்டை தீட்டாத அரிசியிலேருந்து செய்கிறதுனால சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதில் வந்து விட்டமின் பி நார்ச்சத்து அயன் கால்சியம் மெக்னீஷியம் மாங்கனீஸ் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்குது இதில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த அவல வந்து உப்புமா மாதிரி இந்த உப்புமா செஞ்சு சாப்பிட்டா இது வந்து பரிசியை வந்து ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் அதனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வலை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சோப்பா அவல் வந்து ரொம்ப உடம்புக்கு சத்து உள்ளது சோப்பா அரிசியுமே சத்து உள்ளதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ